Hi friends, welcome to Poppins. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வெஜ் ஃபிஷ் ஃப்ரை அதுவும் டவா ஸ்டைல்ல வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நாம இன்னைக்கு வெஜ் ஃபிஷ் ஃப்ரையை வாழைக்காய் வச்சு தான் செய்ய போறோம். நான் வந்து ரெண்டு சின்ன சைஸ் வாழைக்காய் எடுத்துக்கிறேன். இந்த வாழைக்காயை கட் பண்ணிக்கலாம். நம்ம வாழைக்காயை இப்போ கொஞ்சம் நீள வாக்கில் கட் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கு ஃபிஷ் மாதிரியே இருக்கும். நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இது பார்த்தோன்னா ஃபிஷ் மாதிரியே இருக்கும். நாம் இதை மேரினேட் பண்ணலாம். மேரினேட் பண்ணுறக்கு தேவையான மசாலாக்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், மூணு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூளாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே நான் 200 ml புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாவை இந்த கன்சிஸ்டன்சி அளவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் இந்த மசாலாவை இந்த வாழைக்காய் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி நாம் எல்லா வாழைக்காயிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட வெஜ் ஃபிஷ்க்கு மசாலா தடவியாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம வாழைக்காயை பொறிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடேறினதும் நாம் ரெடி பண்ணி வச்ச வாழைக்காயை இதில் போட்டு பொறிச்சுக்கலாம்.
இது மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இது ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.